கோவை சிவானந்தா காலனி பகுதியில் கார் மோதியதில் மாற்றுத்திறனாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிவானந்தா காலனி அருகேயுள்ள கண்ணப்ப நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். மாற்றுத்திறனாளியான இவர் 4 சக்கர தள்ளுவண்டியில் ரயில்வே பாலத்தின் கீழ் வந்து கொண்டிருந்த போது திமுக கட்சி கொடி பொருத்திய கார் ஒன்று அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த நடராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அங்கு திரண்ட அவரது உறவினர்கள் விபத்தை ஏற்படுத்திய காரின் ஓட்டுநர் குபேர சம்பத் என்பவரை அடித்து உதைத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ரத்தினபுரி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த கார் ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரது மனைவி உமா மகேஸ்வரி என்பவருக்கு சொந்தமானது என்பதும், சர்வீஸ் விடுவதற்காக ஓட்டுநர் காரை எடுத்து சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த கோவை வடக்கு தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.